12th எபிசோட் ஸ்டார்டிங்ல செகண்ட் ஹீரோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இன்டர்வியூ நடக்கிற ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே புதுசா இப்ப வந்திருக்கிற நியூஸ் பத்தி தெரிய வருது. அதுதான் போன எபிசோட்ல நம்ம பாத்துருப்போம் இல்லையா, நம்ம ஹீரோயின் இது வரலாம் எத்தனை கல்யாணம் ஆகி எவ்வளவு டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கும். அது செகண்ட் ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட் அவரோட மேனேஜர் உட்பட அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. இப்பதான் ஹீரோயினையே காட்டுறாங்க. அவங்க இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அதை காட்டிட்டு இருக்கும் போது, சரி இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல, நீ ஸ்ட்ராங்காரு அப்படின்னு சொல்லவும் பிரச்சனை வராதுன்ட்டு இல்ல வரும். இந்த பிரச்சனைனால செகண்ட் ஹீரோட ஃபியூச்சரே பாதிக்கப்படலாம். அவருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான், ஏன்னா நீங்க ஒரு ஜட்ஜ், உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ இந்த நியூஸ பாத்துட்டு ஹீரோயினுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி, நீ நல்லா தானே இருக்கே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு நான் பாத்துட்டு உனக்கு போன் பண்றேன்னு போனை வச்சிடறாங்க. ஹீரோக்கு என்னதான் செகண்ட் ஹீரோ அவ்வளவுன்னு பிடிக்காது அப்படின்னு இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்துக்கு என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அந்த நியூஸ் எல்லாம் இதனால கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோனு பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோயின் ரெண்டு நாள் ஆகியும் ரூம விட்டு வெளியில வராததுனால ஹீரோயின் ஃப்ரெண்டு, நீ இப்ப கதவை திறக்கிறியா இல்ல நான் உடச்சிட்டு வரட்டுமா, இது வரல நான் அந்த மாதிரி பண்ணதே இல்ல, ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பண்ண வச்சிடாத அப்படின்னு ஒன்னு ரெண்டு என்றான் வழக்கம் போல மூணுன்னு சொல்லும் போது ஹீரோயினே கதவை திறந்துடுறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி வெளியில எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு கிட்ட, சரி உனக்கும் எங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா, நீ ஹீரோயினை விட்டு பிரிஞ்சிரு, இங்க தங்காத ஒன்னா இருக்காதான்னு சொல்லிருப்பாங்களே, அதை பத்தி ஏதோ சொல்லாம இல்லையே ஏதோ சொல்லல நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு உண்மையை மறைச்சிடறான். ஹீரோயின் கிட்ட, சரி இப்ப நீ எங்க போற அப்படின்னு கேட்டா, செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு போறேன், இந்த பிரச்சனையை நான் தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும், தப்பு உண்மையிலேயே கிடையாது, ரிட்டையர் ஆகலான்னு இருந்த உன்னை மறுபடியும் கான்ட்ராக்ட் போட வச்சது செகண்ட் ஹீரோட தப்பு, அதனால தப்பு எல்லாம் அவர் மேலதான், நீ எதுவும் பண்ண வேண்டியதெல்லாம் அமைதியாரு அப்படின்னு என்னதான் செகண்ட் ஹீரோ கூட வேலை பார்த்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருக்காங்க. ஹீரோயினும் அதெல்லாம் காதல மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மறுபடியும் ஹீரோட ஆபீஸ்ல பாஸ் ஆல்ரெடி ப்ரமோஷனுக்கு ஹீரோ கிட்ட பேசிருப்பாரு இல்லையா, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஹீரோ சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்காக கேக் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னா, எனக்கு ப்ரமோஷன் எதுவுமே வேண்டாம், நான் இந்த பொசிஷன்ல இருந்துட்டு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இதை கேட்ட பாஸுக்கு எப்பவும் போலதான் சரியா பிரஷர் ஆகுது, பயங்கரமா கத்துறாரு மனுஷன். செகண்ட் ஹீரோட வீட்டுல அவரோட லாயரான ஹீரோட எக்ஸ் ஒய்ஃபும் அவரோட அங்கிளும் அங்க இருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இதுவரலும் மேனேஜர்னு சொல்லிருப்பேன், ஆனா இவர் அங்கிள் போல இருக்கு. அப்ப எக்ஸ் ஒய்ஃபும் எவ்வளவோ யோசிச்சுட்டு நம்ம கிட்ட ஒரே ஒரு வழி இருக்கு, செகண்ட் ஹீரோ தான் ஹீரோயினால பாதிக்கப்பட்டவர், ஹீரோயினோட பாஸ்ட் எதுவுமே இவர்கிட்ட சொல்லாம இவரை ஏமாத்திதான் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியில சொல்லலாம், அதனால உங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டு செகண்ட் ஹீரோ ஒத்துக்கவே இல்ல. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்து எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட, நீங்க சொன்ன இந்த ஐடியா தான் கரெக்ட், இதுவே நம்ம பண்ணலாம், என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறைச்சு செகண்ட் ஹீரோவை நான் ஏமாத்திட்டதாவே நியூஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்டயும், நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, எல்லா பழியும் தூக்கி உண்மையில போட்டுக்காத, எல்லாத்துக்கும் நீ காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அது எதுக்குமே பதில் சொல்லாம, இந்த பிளான் தான் சரியா இருக்கும், இதுக்காக வேண்டியதை பாருங்க அப்படின்னு அங்கிருந்து வெளியில போய் ஹீரோயின் இடிஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோவும் அங்க வந்து ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற, என்னோட ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லவும், உன் ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான், உன் ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா செகண்ட் ஹீரோவோ, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்ப உன்ன மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் என் ஃபேமிலியை விட்டு நான் வெளியில வந்தேன், என் அப்பா கூட அண்ணா கூட என் அம்மா கூட எல்லாரு கூடயும் சண்டை போட்டு நான் வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன், அதுக்கு நீ தான் காரணம், ஆனா இப்ப நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுனால உன் ஃபியூச்சர் பாதிக்கப்படும், சொன்னா புரிஞ்சுக்கோ கேளு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்ட செகண்ட் ஹீரோ, நீ கம்பெனி வைய சேர்ந்த பொண்ணு அப்படிங்கறத எங்க ஃபேமிலி கிட்ட சொன்னதே உங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னதை கேட்கவும் நம்ம ஹீரோயின் கதறாங்க. இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து நடந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு எக்ஸ் ஒய்ஃப் ஹீரோக்கு போன் பண்ணா அவர் கட் பண்ணி விடுறாரு. சரி போனை எடு அப்படின்னு மெசேஜ் அனுப்புனது மட்டும் இல்லாம நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் அதை படிச்சு பார்த்துட்டு ஹீரோ போன் பண்றாரு. இவ எடுப்பாளா, இவளுக்கு ஈகோ இருக்கோல, இவ போனை கட் பண்ணிடுறா. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோட ஆபீஸ்ல ஹீரோவை பாக்குறதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. நான் யாருங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஹீரோயின் சொல்லிருப்பாங்க, நான் தான் உங்களோட ரூம்மேட் ஃப்ரெண்ட், இதுக்கு முன்னாடி உங்களோட கிளைண்டா கூட இருந்தேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்டா இருக்கோங்கிறதுனால அப்படின்னு சொல்லுவோம். நான் தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல, ஹீரோயின் தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால அதை பத்தி நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை பத்தி அவங்களோட பர்சனலை பத்தி வெளியில பெருசா சொல்ல மாட்டாங்க, அதனாலதான் என்ன பத்தியும் சொல்லாம விட்டுருப்பாங்க, எனக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஒரு கே அப்படின்னு இப்பதான் ஹீரோ கிட்ட சொல்றாரு. நான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்ததுக்கு
முக்கியமா ஒரு காரணம் இருக்கு. என்னால ஹீரோயின் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போக முடியாது. அந்த பொம்பளை ஹீரோயின் கூட இருக்கிறவரும் ஹீரோயினால சந்தோஷமாவே இருக்க முடியாது. யாரு சொல்றாங்கன்னு தெரியுதா? ஹீரோயினோட அம்மாவதான். ஹீரோயின் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், எப்படி வளர்ந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்கவும் பெருசா எதுவும் தெரியாது. ஆனா அவங்கள ஒரு பொம்பளை அடாப்ட் பண்ணி இவ்வளவு வருஷம் வளர்த்ததா மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லவும் ஃப்ரெண்டு எனக்கும் பெருசா ஒன்னும் தெரியாது. 13 வருஷமா அந்த பொம்பளைக்கு சம்பந்தமே இல்லாம அவ எதுக்காக காசு கொடுத்து வேணுங்கறத வாங்கி கொடுத்து இவகிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இழந்தான்னு எனக்கு புரியல. அதோட நிறுத்தினா பரவாயில்ல, இப்ப அவ தங்கிட்டு இருக்கிற ரூம்லயே அந்த பொம்பளைக்கும் இருக்க இடம் கொடுத்துருக்கா. இப்பவாது அந்த பொம்பளை திருந்தி இருந்தா பரவாயில்ல, ஆனா இன்னும் ஹீரோயினோட வாழ்க்கைய கெடுக்கதான் பாக்குறா. அவ கூட இருந்தா கண்டிப்பா ஹீரோயின் அவளோட வாழ்க்கைய வாழவே முடியாது. அவளுக்கு தெரியாமலே அவளோட வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்ல, இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன வெளியில அனுப்புறதுக்கு அவ பிளான் பண்ணிட்டா. அதனால இப்ப நான் ஏன் உங்களை பாக்க வந்திருக்கேன்னா, நீங்க ஒரு ஜட்ஜ் தானே, கம்பெனி வாய்க்கும் ஹீரோயின்க்கும் இருக்கிற சம்பந்தத்தை நீங்க கட் பண்ணிடுங்க. அது கட் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாம அவ இந்த மாதிரி ஹீரோயின் வாழ்க்கையை கெடுக்க முடியாது. நான் ஹீரோயின வேலைக்கு எடுக்கும் போது அவங்களோட கிளைண்டா இருக்கும் போது நான் அவங்களுக்கு 10 லட்சம் ஒன் கொடுத்தேன். ஆனா அந்த காசுல கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது, எனக்கு கோட் சூட் வாங்குறது, அப்படி இப்படின்னு எல்லா செலவும் பண்ணா. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவையும் அக்காவையும் கூட நல்லா பாத்துக்கிட்டா. அந்த காசுல இருந்து அவ 1 ரூபாய் கூட செலவு கெடுத்துக்கல. இந்த மாதிரி அவ ஏமாளியா இருந்தா கடைசியில என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. உங்களை அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும், அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நீங்க முன்னால வந்து நிப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்றாரு. அங்க கட் பண்ணா ஹீரோயின் இப்பதான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து வராததுமா ஹீரோயினோட அம்மா, உன் வாழ்க்கைய எப்படி கெடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தியா, இனியாவது நான் சொல்றதை கேளு, உனக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா நான் உருவாக்குன ப்ராடக்ட இந்த மாதிரி நீ அழிச்சிருப்ப, இதுக்காக உன தத்து எடுத்து அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லவும் கடைசியில உன் வாயிலேயே வந்துருச்சு பாத்தியா ஒரு ப்ராடக்ட்னு, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத அப்படின்னு ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு கம்பெனி வைய பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. கூடவே அவருடைய எக்ஸ் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அட்ரஸ் அனுப்புறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு கஃபேல மீட் பண்றாங்க. அப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஒரு ஃபைல கொடுக்கறாரு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா அதை பாத்துட்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவ கேட்கவும் இப்ப இருக்கிறதுல இது மட்டும்தான் சரியான வழி, இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவளுக்காக நீ ஏன் இவ்வளவு பண்ற, ஒருவேளை என்ன ஹர்ட் பண்ணணும்ங்கிறதுக்காக பண்றியா, சரி அப்படியே உனக்கு இன்னொரு லைஃப் வேணும்னாலும் ஏன் அவளை செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்டா, ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, எங்களுக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு, ஒருவேளை என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னாலும் என் கூட அவ மட்டும் இருந்தா போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் கேட்டாவ சும்மா இருப்பாளா, எக்ஸ் ஒய்ஃப் ஆச்சு, ஓ லவ்வுக்கெல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கோபமா போயிடுறா. அப்ப எக்ஸ் ஒய்ஃபுக்கு மேனேஜர் போன் பண்ணி நம்ம யாருக்கும் தெரியாம செகண்ட் ஹீரோ மீடியா ஆட்களை பாக்கணும்ட்டு பிரஸ் கான்பரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு நியூஸ் சொல்றான். இன்னொரு பக்கம் ஒரு கஃபேல தனியா உட்காந்து இருக்க ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அப்போ ஹீரோ போன் பண்ணி இப்ப எங்க இருக்க கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்கும். பேசலாம், ஆனா நேர்ல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றத வச்சே ஹீரோயின் கஷ்டத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல எதுவும் நினைக்காத அப்படின்னு ஹீரோ பேசுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோயின் இருக்கிற கஃபேக்கு வெளியில ஹீரோயினை பாத்துட்டேதான் ஹீரோ ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப கஷ்டத்துல, இல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல, எனக்கு இருக்கிற ஒரே கவலை எல்லாம் இந்த பிரச்சனைனால உன்னோட வேலை ஜட்ஜுங்கிற இந்த வேலை ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, அதனால கொஞ்ச நாள் நாம டிஸ்டன்ஸ்லயே இருக்கலாம் அப்படின்னு வேற வழியே இல்லாம ஹீரோயின் அழுதுட்டே சொல்றாங்க. ஹீரோவும் டிஸ்டன்ஸ்லயே இருக்கணுமா, அப்ப என்னோட டிஸ்டன்ஸ நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும் ஆமா அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ மறுபடியும் நான் இப்போ டிஸ்டன்ஸ்ல இருக்கணுமா இல்ல உன்ன கட்டி பிடிக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் பின்னாடிதான் இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா அழுக ஹீரோயின கட்டி அணைச்சுக்கிறாரு. செகண்ட் ஹீரோவை பார்த்தா பிரஸ் கான்பரன்ஸ்க்கு எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு எக்ஸ் ஒய்ஃப் வந்து யார் கேட்டு இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க, கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருக்கணும்ல அப்படின்னு சொல்லவும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, மீடியா கிட்ட ஹீரோயின் பத்தி ஏதாவது சொல்லிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்கும். ஒருவேளை உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா என்ன வேலையில இருந்து எடுத்துருங்க, என்ன நம்பினா மட்டும் வேலையில வச்சுக்கோங்க, அதுக்காக தானே லாயர்னு நான் ஒரு தீர்க்கேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பேரும் சரி உங்க பேரும் சரி யாரு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராம யாரு பேரும் கெட்டு போகாத மாதிரி மீடியா ஆளுங்க கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றா. அதனால அவளை நம்பி செகண்ட் ஹீரோ மீடியா ஆட்கள் கிட்ட பேசுறதுக்கு அவளை அனுப்புறாங்க. அங்க போய் எடுத்த உடனே நீங்க ஹீரோயின் பத்தி பார்த்த நியூஸ் எல்லாமே உண்மைதான், அவங்களுக்கு 12 divorce ஆயிருக்கு, எல்லாமே உண்மைதான் சொல்லிடுறா. வேற ஒரு ரூம்ல டிவி மூலமா பாத்துட்டு இருந்த செகண்ட் ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம், அவர் எகிரிட்டு போலான் இருக்கும் போது மேனேஜர் அடக்கி உட்கார வச்சு இருங்க இன்னும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். எக்ஸ் ஒய்ஃபும் நீங்க இன்டர்நெட்ல ஆர்டிகல்ஸ்ல பார்த்ததெல்லாம் உண்மைதான், 12 கல்யாணம் ஆயிருக்கு, 12 divorce ஆயிருக்கு, எல்லாம் உண்மைதான், ஆனா எல்லா கல்யாணத்திலயும் ஹீரோயின் உண்மையாதான் இருந்திருக்காங்க, அவங்கனால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையா அன்போட இருந்திருக்காங்க. ஹீரோயின கல்யாணம் பண்ண எல்லாரும் ஹீரோயின் ரொம்ப அன்பானவங்கன்னு தான் சொல்றாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லன்னு தான் சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு கண்டிப்பா கடைசி காதல்
ஆர்டிகலா இருப்பாங்க. ஹீரோயின் பத்தின பாஸ்ட் எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல ஹீரோயின் பத்தியும் சரி செகண்ட் ஹீரோ பத்தியும் சரி பேசினவா எல்லாரும் மேலயும் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். ஏன்னா ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க. நான் இன்னொரு டைம் சொல்றேன், ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு டைம் அழுத்தமா மீடியா கிட்ட சொல்றா. அவ சொல்றது மீடியாக்கு மட்டும் இல்ல, நியூஸ்ல இதை பாத்துட்டு இருக்க ஹீரோக்கும் தான். ஹீரோவும் ஹீரோயினும் இதெல்லாம் டிவில பாத்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எனக்கு புரியுது, இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கிறதுனால இப்போதைக்கு உன்னால செகண்ட் ஹீரோ கூட பிரேக்அப் பண்ண முடியாது, அதுக்கு டைம் வேணும், அதனால பொறுமையா உன்னால எப்ப முடியுமோ அதை பண்ணு, உன்னோட வேலையை நான் மதிக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் செகண்ட் ஹீரோட கம்பெனில எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோயினுக்கும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன அந்த பழைய கிளைண்ட்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சுமூகமா தான் இருந்ததுங்கிறது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கவும், எப்படி ஹீரோயின தப்பா பேசுறதுக்கு ஒரு கும்பல் இன்டர்நெட்ல அது எதுன்னு போட்டு விட்டாங்களோ அதே மாதிரி ஹீரோயினோட பழைய கிளைண்ட்ஸ் ஹீரோயினுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வேணுங்கிறப்ப ஹீரோயின் அவங்களோட சூழ்நிலைய புரிஞ்சு கல்யாணம் பண்ணதுனால கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் ஹீரோயின் ஒரு கடவுள் மாதிரி தானே தெரியவாங்க. அது எல்லாத்தையும் சொல்றா, இப்ப அங்கே கட் பண்ணா எக்ஸ் ஒய்ஃப் ஹீரோ பாக்க வந்திருக்கா, அப்ப ஹீரோ கிட்ட நீ எனக்காக இவ்ளோ எழுதி கொடுக்கணுமா, நானும் ஒரு லாயர் தான், நானும் கரெக்டா தான் பேசுவேன் அப்படின்னு அந்த மஞ்ச கலர் ஃபைல கொடுக்கறா. ஆக மொத்தத்துல ஹீரோ கஃபேல இதுல இருக்கிறத பண்ணு அப்படின்னு கொடுத்திருப்பாரு இல்லையா, அதுல இருக்கிறது தான் பண்ணிருக்கா, அதுல இருக்கிறது தான் பிரஸ் முன்னாடி பேசியிருக்கா, அதெல்லாம் கேட்ட ஹீரோ இதுல இருக்கிறது தான் பண்ண ஓகே, ஆனா நான் எழுதாத ஒரு விஷயத்த நீ சொன்னியே அப்படின்னு ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஆழமா காதலிக்கிறாங்கிற விஷயத்த சொல்லவும், அந்த இடத்துல நான் அப்படி சொன்னதுனாலதான் மீடியாட்கள் எல்லாரும் நம்பினாங்க, அது மட்டும் இல்லாம அந்த சிச்சுவேஷனுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்றா. முக்கியமா ஹீரோ இந்த ஃபைல கொடுக்கும் போது உன்னோட லவ்வுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு எழுந்திரிச்சு போயிருப்பா இல்லையா, அப்ப போயிருக்க மாட்டா, இதை பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது, காசா, காசை நான் வாங்கிக்குவேன் நினைக்கிறியா, சரி இருந்துட்டு போட்டோம், உனக்காக இந்த உதவியை நான் பண்றேன் அப்படின்னு அந்த ஃபைல் எடுத்துட்டு போயிருப்பா. அதை சொல்லவும் சரி உனக்கு எவ்வளவு வேணும் இல்ல என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், வேணும் தான், விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருள், ஆனா அதை நான் இப்ப கேட்க மாட்டேன், நேரம் வரும்போது கேக்குறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோக்கு ஹீரோயின் போன் பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு நைட் டின்னருக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹீரோட வீட்டுக்கும் இப்ப வராங்க, ஒட்டுமொத்த மீடியா கூட்டமே அங்கேதான் இருக்கு. ஆனா இந்த டைம் கண்ணாடி போட்டு ஸ்கார்ஃப் போட்டு முகத்தை மூடாம ரொம்ப தைரியமா போல்டா வராங்க. உள்ள வந்து பார்த்தா பூ அது இதுன்னு அழகா டைனிங் டேபிள்ல இருக்கு, ஆனா முக்கியமா இருக்க வேண்டிய சாப்பாடு அங்க இல்ல, டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருந்த எனக்காக நீ எல்லாம் ரெடி பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் நான் நினைச்சேன், ஆனா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லவும் நீ மேல கோபமா இருப்பேன்னு நான் நினைச்சேன், இந்த டைம்ல அது இதுன்னு பண்ணி மறுபடியும் வாங்கி கட்டிக்க வேண்டான்னு தான் எதுவும் பண்ணலன்னு சொல்லவும் கோபம் எவ்வளவு நாள் இருக்கும், அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இதுக்கெல்லாம் கோவப்பட்ட ஆகுமா அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. செகண்ட் ஹீரோவும் சரி இது வரலும் நம்ம ஒரு டைம் கூட ஒன்னா உட்காந்து கரெக்டான டின்னர் சாப்பிட்டதே இல்ல, ஏதாவது சாப்பிடறியா அப்படின்னு கேட்கும், சாப்பிடறேன் தான் ஆனா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லவும் டேபிளுக்கு கீழே பதுக்கி வச்சிருந்த ஃபுட் எல்லாத்தையும் தூக்கி மேல வைக்கிறாரு. ஒருவேளை நீங்க வந்து சாப்பிடற ஐடியால இருந்தா நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் எல்லாமே வாங்கி வச்சேன் அப்படின்னு அவரும் சொல்றாங்க. இப்ப எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஃபுட் மிச்சமாயிருக்கு, ஹீரோயினும் நிறைய மிச்சமாயிடுச்சு, இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லுவோம், எதுவும் வேஸ்ட் ஆகாது, இது எல்லாம் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு வாரம் ஃபுல்லா சாப்பிட்டுப்பேன், அவ்வளோ ஏன் அந்த கிரீன் ஆனியன்ஸ் நீ எடுத்து போட்டிருக்கே பாத்தியா அதை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபுட்ட வேஸ்ட் பண்றதே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அதை கேட்டு உன்ன மாதிரி பயணம் யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் செகண்ட் ஹீரோவும் கிண்டலா பொருளை வாங்கலன்னா பொருளை தொட்டு பார்க்க கூடாது, உனக்கு நான் வேண்டானா என்ன பத்தி ரிவ்யூ எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கிண்டல் பண்றாரு. ஹீரோயினும் நான் உனக்கு திட்டிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுற போலயே அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஏன் நீ என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிற, என்னமோ இதுதான் நம்மளோட கடைசி நாள் மாதிரி பேசுறியே அப்படின்னு கேட்டா, ஆமா ஏன்னா இன்னைக்குதான் நம்மளோட கடைசி நாள், இன்னைக்குதான் நீ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சுன்னு சொல்ல போற, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், இந்த கான்ட்ராக்ட் தொலைனா இல்லாம கொஞ்சம் என் வாழ்க்கையை வாழணும் போல இருக்கு, உன்னோட காதல் உண்மையானதுதான், ஆனா எனக்குதான் இந்த மீடியா அட்டென்ஷனோட வாழ முடியல, இந்த காரணத்தை வச்சுதான் நம்ம பிரேக்அப் பண்ண போறோம், இதே மாதிரி நீ மீடியா கிட்டயும் சொல்லிடு அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. அதை கேட்ட செகண்ட் ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்டே நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ற விதத்துல இதை நான் சொல்லல, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ ஹீரோவை லவ் பண்ணணும்னா கூட பண்ணிக்கோ, அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கும் சரி எனக்கும் சரி நம்ம ரெண்டு பேர்த்தோட கம்பெனிக்கும் சரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் கம்பெனி வைக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ அதை கேட்டுட்டு உனக்கும் ஃபேமிலிக்கும் பிரச்சனை எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை ஏன் நீ இந்த அளவுக்கு கடுமையா பேசுற அப்படின்னு கேட்கவும், நான் கம்பெனி வையோட பொண்ணே இல்ல, கம்பெனி எக்ஸுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எடுத்த பெரிய ப்ராஜெக்ட் தான் நானு, என்ன சின்ன வயசுல அடாப்ட் பண்ணி வெளியில நான் அவங்களோட பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் வேற ஒரு நாட்டுல வச்சு என்ன வளர்த்தாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் செகண்ட் ஹீரோட்ட சொல்றாங்க. ஏன்னா இந்த விஷயம் அவருக்கு இப்பதான் தெரியும். அது மட்டும் இல்லாம ஜாமியா இருந்த என்ன பார்த்து உன்னோட வாழ்க்கை முறையே மாத்தி வாழ்ந்த உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், அப்புறம் ஏன் உங்க அம்மாவா உங்க கூட வச்சிருக்க, அவங்களுக்காக எல்லா சுத்தியும் வேற நீ இழந்திருக்கியே, எதுக்காக, அவங்களோட உண்மையான அம்மாவே இல்ல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கவும் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கீழே வழக்கம் போல மீடியாட்கள் கிளம்பாம ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போகும்போது எல்லாரும்
போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஆப்போசிட்ல ஹீரோ வரவும் அங்க ஒருத்தர் ஒருத்தர் யாருனே தெரியாத மாதிரி கடந்து போயிடுறாங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோ அவங்க கூட வேலை பாக்குற ஒரு பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில இருக்காங்க. அங்க ஆளாளுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க ஹீரோக்கு என்ன வாங்கிட்டு வருதுன்னு தெரியாம அவர் எதுவும் கொடுக்காம இருக்காரு. அப்போ ஹீரோக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ணி என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்கும். நடந்தது எல்லாத்தையும் அவரும் சொல்றாரு. அப்ப சடனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஒரு பிரசன்டோட வராங்க. வந்து அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க நியூஸ் பார்த்தத வச்சு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா அது எல்லாமே கான்ட்ராக்ட் கல்யாணம் தான், அது என்னோட வேலை அப்படின்னு ஹீரோயின் உண்மையெல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹீரோ கூட இருக்கிறதும் கான்ட்ராக்ட் தான் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க. இதே சமயத்துல கம்பெனி வயல சேர்மேன் கூட ஹீரோயினோட அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, அதனால ஜாமிய கம்பெனி வைஃப் ஃபேமிலியில ஒரு ஆளா சேர்த்துக்கணும். ஏன்னா கம்பெனி எக்ஸ சேர்ந்த அந்த கடைசி பையன் அதாவது செகண்ட் ஹீரோ ஹீரோயினா பயங்கரமா லவ் பண்றான். உங்களோட நோக்கமே கம்பெனி வைய கம்பெனி எக்ஸ் கூட சேர்க்கணும், யாராவது கம்பெனி எக்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தானே, அதனால ஜாமிய நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் அவளை சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும் ஒரு பென்ட்ரைவ் எடுத்து காட்டி 13 வருஷமா கம்பெனி வை என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணிருக்குங்கிறது எனக்கு தெரியும், அது இதுல இருக்கு, அதனால யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்டு அங்கிருந்து ஹீரோயின் அம்மா கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஹீரோயின் கிட்ட சரி நீயே சரணா இந்த மாதிரி என்ன பாக்க வந்த அப்படின்னு கேட்டா, உன் கூட வேலை பாக்குறவங்கள டெய்லியும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், அந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், அதனாலதான் நானே நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோவும் சரிவா நானே உன்னை வீட்டுல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இல்ல ஒருவேளை நீ எனக்கு கொண்டு வந்து வீட்டுல விட்டா எனக்கும் கூடவே இருக்கணும் போல இருக்கும், அதனால கையை புடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நின்னுட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் 1 நிமிஷம்னு சொல்ல, ஹீரோ 2 நிமிஷம் நிக்கலாம்னு சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் சரி 3 நிமிஷம் கையை பிடிச்சி நினைக்கலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுல அவங்க அம்மா ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோவை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுவும் நேரடியா இல்லாம அப்படி எப்படின்னு கேள்வி கேட்கவும் அவனும் அது இதுன்னு வளரி கடைசியா 5 வருஷமா ஹீரோவும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா இப்ப அவரெல்லாம் டிவோர்ஸ் ஆகல, அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க ரூமுக்கு போனா உள்ள ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கான். அவன் நடந்ததெல்லாம் சொல்லவும் ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் என்னதான் பண்ண ட்ரை பண்ற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும். நான் எல்லாமே உனக்காக தான் பண்றேன், உன்னோட சந்தோஷத்துக்காக தான் பண்றேன், என்ன பார்த்தா உனக்கு கெடுதல் பண்ற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி உனக்கு இப்ப தெரியுதா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. காதல்னா என்னன்னே தெரியாது, ஒருத்தன் உண்மையா காதலிச்சா எப்படின்னே இருக்காதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டே இருப்பியே, இப்ப கூடவே இருக்கிற ஒருத்தன் உன்னை அவ்வளவு விரும்புறானே அது உனக்கு தெரியவே இல்லையா, செகண்ட் ஹீரோ உன்னை உண்மையா லவ் பண்றான் அப்படின்னு சொல்லவும் இப்ப பிரச்சனை செகண்ட் ஹீரோ இல்ல நீ தான் அப்படின்னு ஹீரோயின் கோவமா இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ யாருக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு கம்பெனி வைய சேர்ந்த அந்த ஆளு வரான். அவன் கிட்ட ஹீரோயினோட சின்ன வயசு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பொண்ணு சின்ன வயசுல அநாத ஆசிரமத்துல இருக்கும்போது அந்த பொண்ணு காணாம போயிருக்கா, அதே வருஷம் தான். இப்போ ஹீரோயினோட அம்மான்னு சொல்ற அந்த பொம்பளை கம்பெனி வைய சேர்ந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோயினா வேற ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இதுல இருந்தே எனக்கு தெரியுது அந்த அநாத ஆசிரமத்துல இருந்து அடாப்ட் பண்ணது ஹீரோயின் தான், ஹீரோயினா தான் கம்பெனி வைய சேர்ந்த பொண்ணு அப்படின்னு வேற நாட்டுக்கு கூட்டிட்டு போய் மனுஷங்களையே கண்ணுல காட்டாம அடைச்சு வச்சு ஒரு இடத்துல வச்சு வளர்த்தி இருக்கீங்க, எல்லாமே உங்களோட பிசினஸ்க்காக, அது கவனம் நாங்க யாரும் அந்த பொண்ணை குடும்பப்படுத்துற அடிமையெல்லாம் வச்சுக்கல, எந்த தொந்தரவுமே பண்ணல, எங்க மேல எந்த தப்பும் இல்ல, ஹீரோயினோட அம்மான்னு சொல்ற அந்த பொம்பளையோட நம்பரை வேணா உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு அவங்க அம்மா நம்பரையும் ஹீரோ கிட்ட கொடுத்துடுறாரு. அங்கே கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோ போன் பண்ணி அவரோட பேரை சொல்லி அறிமுகமாகறாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. அப்படி ஹீரோ ஹீரோயினோட அம்மாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவருக்கு போன் பண்ணி சாப்பிட்டாச்சா என்ன ஏதுன்னெல்லாம் விசாரிச்சுட்டு ஏதாவது அன்வான்ட் நம்பர்ல இருந்து கால் வந்ததா, யாராவது உங்களுக்கு போன் பண்ணி ஏதாவது பேசினாங்களா மெசேஜ்ல ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேக்குற அந்த சமயம் ஹீரோக்கு முன்னாடி ஹீரோயின் அம்மாவும் வந்துடுறாங்க. ஹீரோவும் அவங்கள பாத்துட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த கால்ஸும் வரல, எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுறேன்னு போன் வச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயின் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பாத்துக்கிறாங்க. சரி இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா இல்ல, அப்படி ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவும் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஹீரோயின் அம்மாவை ஏதோ ஒரு கார் பயங்கரமா இடிக்க வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. பாய்.